ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சத்தும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க. அதுதான் அரை கீரை பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ள போலாம். கீரை பொரியல் செய்யறதுக்கு நம்ம அடுப்புல கடாய் ஹீட் பண்ணியாச்சு. அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சுக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுள்ள உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள கடலை பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டது சேர்த்துட்டு இந்த கடலை பருப்பு கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடலை பருப்பு இப்ப செவந்து வந்துடுச்சு. இது கூட 5 பூண்டு பல்லை இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு இப்ப நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது நாம சேர்க்க வேண்டியது கீரையத்தான். 1 கட்டு கீரை நான் எடுத்திருக்கேன், அதை பொடிசா நறுக்கிட்டு கழுவி வச்சிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. சேர்த்து கிளறி விட்டுட்டு இது 3-5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. கீரைக்கு நம்ம தண்ணியே ஊத்தல, கீரையோட தண்ணியிலேயே அதுவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் உள்ள தேங்காய் சேர்த்துக்கலாம். இது 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் நிறைந்த கீரை பொரியல் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன் உங்களை. தேங்க்யூ.